Hi friends, welcome to VP Pets and Vlog. In the video, we will talk about the same thing. If you are the channel, you first time and subscribe to the bell icon. Click on the bell icon. Click on the video. In the video, we will talk about the same thing. First, we will talk about the same thing. We அதுக்கப்புறம் தேங்காய் நார் எடுத்து இப்படி பிச்சு பிச்சு போட்டிங்கன்னா இது வந்து தூள் தூளாக கொட்டும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கையில் கேமராவை பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கனால என்னால் கரெக்டாக பிக்க முடியல. இந்த தூள் தூளாக கொட்டி இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் இது பண்ணிவிட்டு அந்த தூளை எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன், அந்த தூளை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தூள் தூளாக பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டப்பாவில் போட்டு தான் வச்சுருக்கேன். அந்த தூள் தூளாக பண்ணி மீதி வேஸ்டேஜ் நார் இங்கே இருக்குது. இந்த மாதிரி இருந்த நாரை தான் இந்த மாதிரி தூள் ஆக்கிட்டு கடைசியில் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த தூள் ஆக்குனதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தண்ணி ஊற்றி வைக்கணும். வாங்க தண்ணி ஊற்றி வைக்கலாம். ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. எதுக்கு இப்படி தண்ணி ஊற்றி வைக்கணும்னா, இதில் இருக்க அந்த உப்புத்தன்மை போயிடும், அதுக்காக தண்ணி ஊற்றி வைக்கிறோம். இப்படி தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி அப்படியே வச்சிடணும். இதை ஊற வச்சு 2வது நாள் ஆகிடுச்சு. 2வது நாளில் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணலான்னா, நம்ம வடிகட்டணும். நான் பக்கத்தில் ஒரு டப்பா இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதில் வடிகட்டுறேன். மிக்சர் வருது, ஃபுல்லாமே இதில் வலித்து போட்டுடலாம். நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிட்டோம், எடுத்து வச்சு இப்போ காய வச்சுக்கிறோம். இது எப்படி இருக்குது பாருங்கள், இது கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது எப்படி நம்ம பண்ணோன்னா, திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் நாராக இருந்துச்சு, அதை நல்லா காய வச்சோம். காய வச்சுட்டு திரும்ப எடுத்து அதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுனா அந்த தூள் மாதிரி கொட்டுச்சு. அந்த தூளை எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு 2 நாள் ஊற வச்சிட்டோம். ஊற வச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு இப்போ வெயிலில் வச்சுருக்கோம். இதை அப்படியே எடுத்து செடிக்கு யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு விதை நட்டு வைக்கணுன்னாலும் இதில் வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முளைச்சி வரும். ஏன்னா இதில் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு செடியோ ஒரு விதையோ முளைச்சி வரணும்னா அது ஈரப்பதமும் தேவை, அதே அளவு சூரிய ஒளியும் தேவை. இப்போ நம்ம டைரெக்டாக போய் சன்லைட்டில் ஒரு மண்ணில் நட்டு வச்சுட்டு சன்லைட்டில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு போயிட்டோம்னா அது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அந்த ஈரப்பதன்றது அந்த மண்ணில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுனா அப்படி இல்லை, ஈரப்பதத்தை ரொம்ப தக்க வச்சுக்கும், அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த மாடித்தோட்டம் வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மாடித்தோட்டத்தில் மண் வச்சு, நம்ம ஒரு பாட்டில் மண் வச்சு இப்போ அதில் செடி வச்சோன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். மாடியில் அதிக வெயிட் எதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி எதுனா அதிகமாக வெயிட் இருக்காது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் எவ்வளோ வேணால் வச்சு இது பண்ணிக்கலாம். இதை வச்சு அடுத்து நம்ம ஒரு விதையை தான் முளைக்க வைக்க போகிறோம். அது என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.